ஹாய் சப்கோ மேரே சேனல் கேலியே ஸ்வாகத் கத்திஹூன் இன்னைக்கு நாம் பிரவேசிக்கா நியூ சிலபஸில் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு வரப்போகிற செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோமனோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பத்து மார்க்கு அபி தக் மேரே சேனல்கோ சப்ஸ்கிரைப் நகின் கீஜே தோ ஜிசே சப்ஸ்கிரைப் கேஜியே அவர் பெல் ஐக்கான் தபாங்கிஜியே கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமனாக வரும் கின்ஹின் பாஞ்ச் பிரஷ்னோன் கே உத்தர் ஏக்யா தோ வாக்கியோமே லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பரத் கோ கே வனவாசே வாபஸ் ஆனேகா சமாச்சார் கிஸ் நேதியா பரதனுக்கு ஸ்ரீராமர் வனவாசத்திலிருந்து திரும்பி வரும் செய்தியை யார் தருகிறார் பரத்கோ கே வனவாசே வாபஸ் ஆனேகா சமாச்சார் பரதனுக்கு ஸ்ரீராமர் வனவாசத்திலிருந்து திரும்பி வரும் செய்தியை மாருதி புத்திர மாருதி மகனான ஹனுமான் தியா ஹனுமன் தருகிறார் செகண்ட் ஒன் பரத் வசிஷ்டமுனிகோ ஸ்ரீராம் கே ஆகமன்கா சமாச்சார் சுனாக்கர் கியா ஆக்யா மங்தஹே பரதன் வசிஷ்டமுனிவரிடம் ஸ்ரீராமனின் வருகை செய்தியை கூறிவிட்டு என்ன கட்டளையிடுமாறு அனுமதி கேட்கிறான் பரத் ஸ்ரீராம் கே ஆகமன்கா சமாச்சார் சுனாகர் பரதன் வசிஷ்ட முனிவரிடம் ஸ்ரீராமனின் வருகை என் வருகையின் செய்தியை கூறிவிட்டு உன்கே அவரை சுவாகத்தே பிரபந்த்கி வரவேற் வரவேற்பதற்கான ஏற்பாட்டை செய்யும்படி ஆக்யா மந்தாக கட்டளை இடும்படி அனுமதி கேட்கிறான் தேர்ட் ஒன் கித்னே வருஷோன்சே பகாசுர் ஆத்மியோன்கோ கா தா எவ்வளவு வருடமாக பகாசுரன் மக்களை சாப்பிட்டு கொண்டிருந்தான் சாலிஸ் வருஷோன்சே பகாசுர் ஆத்மியோன்கோ காகா தா நாற்பது வருடமாக பகாசுரன் மனிதர்களை சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஃபோர்த் ஒன் பீம் பகாசுர்கோ கியா கர்த்தாக பீமன் பகாசுரனை என்ன செய்தான் பீம் பகாசுர்கா அண்டு கர்த்தாக பீமன் பகாசுரனை வதம் செய்தான் பிப்த் ஒன் பகாசுர் காம்வாலோன்கேலியே கியா காம் கர்த்தாத்தா அவர் பதிலேமேன் உன்சே கியா லேத்தாத்தா பகாசுரன் கிராமத்து மக்களுக்காக என்ன வேலை செய்தான் அவர் அதற்கு அவர் மற்றும் பதிலேமேன் அதற்கு ஈடாக உன்சே கியா தாத்தா அவர்களிடமிருந்து என்னை எடுத்துக்கொண்டான் பகாசுர் காம்வாலோன் கி ரக்ஷா கர்த்தாத்தா பகாசுரன் கிராமத்து மக்களை காத்து வந்தான் பதிலேமேன் அதற்கு பதிலாக காம்வாலோன்சே கிராமத்து மக்களிடமிருந்து ஏ காடி பர் ஒரு வண்டி நிறைய அன்ன ஆகாரம் தோ பைன்ஸ் இரண்டு எருமைகள் அவர் ஏக் மனுஷ ஒரு மனிதனை உசே கானே கேலியே லே தாத்தா அவன் சாப்பிடுவதற்காக எடுத்துக்கொண்டான் சிக்ஸ்த் ஒன் அனந்த் கவுன்ஹை அனந்தன் யார் அனந்த் வாரணாசி கா ஏக் வியாபாரி ஹை அனந்தன் வாரணாசியில் இருக்கும் ஒரு வியாபாரி வஹ் படாஹி நேக் ஸ்வபாவ் காத்தா அவன் நேர்மையான குணம் கொண்டிருந்தான் அவர் ஹமேஷா தூஸ்ரோன் கி சகாயத்தா கேலியே தயா ரெஹதாத்தா மேலும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருந்தான் சகாயத்தா அப்படின்னா உதவின்னு அர்த்தம் செவன்த் ஒன் கிருஷ்ணதாஸ் நே கிஷ் கிஷர்த் பர் ரின் தியா கிருஷ்ணதாஸ் சேட் அனந்தனுக்கு எந்த கண்டிஷன் பெயரில் கடன் தருகிறார் உஷ்ணே அனந்துக்கோ இஷ் ஷர்த் ஷர்துன கண்டிஷன் அர்த்தம் இஷ் ஹர்த் பர் அனந்த் தோ மகினே கே அந்தர் ஒருவேளை அனந்தன் இரண்டு மாதங்களுக்குள் ருப்பியே வாபஸ் நகின் கர்த்தாத்தோ பணத்தை திருப்பி தரவில்லை என்றால் வஹ் அனந்திக்கே சாதிக்கே நிக்கட் பாக்ஸே அவர் அனந்தனின் மார்புக்கு அருகில் இருக்கும் சதையிலிருந்து ஆதா சேர் ஷே சேர் மாங் காட்லேகா பாதி சதையை எடுத்துக்கொள்வேன் என்ற பெயரில் அனந்தனுக்கு கடன் தருகிறார் எய்த் ஒன் பத்மாவதி கிருஷ்ணதாஸ் சேட்கோ கிஷ் பர் மான்ஸ் காட்னேக்கு அனுமதி தேத்தீகை பத்மாவதி கிருஷ்ணதாஸ் சேட்டிடம் எந்த கண்டிஷன் பேரில் சதையை எடுத்துக்கொள்ள அனுமதி தருகிறார் பத்மாவதி இஸ் ஹர்த் பர் அனுமதி தேத்திகைக்கு மாத்திர மான்ஸ் காட்னாகை அவர் காட்டே சமை ஏ பூந்து பி கூண் நகி நிக்கல்னா வெறும் சதையை தான் கட் கட் பண்ணிக்கணும் அப்படி சதையை கட் பண்ணும்போது ஏக் பூந்து பி கூன் நகின் நிக்கல்னாக ஒரு துளி ரத்தம் கூட வெளியே சிந்தக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் பேரில் தான் பத்மாவதி வந்து கிருஷ்ணதாஸ் சேட்டுக்கிட்ட சதையை கட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறான் அகர் ஒருவேளை ஏக் பூந்து கூன் பி நிக்காலாத்தோ ஒருவேளை ஒரு துளி ரத்தம் வெளியே வந்தாலும் கிருஷ்ணதாஸ்கோ கிருஷ்ணதாஸ் சேட்டுக்கு தண்டு தியா ஜாயகா தண்டனை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறான் நைன்த் ஒன் ராணி மகாமாயா கவுன்கை ராணி மகாமாயா யார் ராணி மகாமாயா மார்வாடுக ஸ்வர்கீய ராணா ஜஸ்வந்த் சிங்க்கி பத்தினிகை ராணி மகாமாயா மார்வாட்டின் மறைந்த மன்னரான ராணா ஜஸ்வந்த்சிங்கி பத்தினிகை ராணா ஜஸ்வந்த் சிங்கின் மனைவி ஆவால் டென்த் ஒன் கவுன்கை இது சென்னை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் சென்னை ஸ்டூடண்ட்ஸ் இதை வேண்டாம் யார் குல்னார் ஔரங்கசீப் கி பேகம் ஹே குல்னார் அவுரங்கசீப்பின் மனைவி ஆவால் பத்தினி அப்படின்னாலும் மனைவி தான் பேகம் அப்படின்னாலும் மனைவி தான் லெவன்த் ஒன் மகாமாயா அப்பே பேட்டைக்கு ரக்ஷா கேலியே கிஸ்கே பாஸ் ஜாத்தி ஹே இந்த கொஸ்டின் வந்து தமிழ்நாடு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ வந்ததுனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சுக்க வேண்டாம் மகாமாயா தனது மகனை காப்பதற்காக யாரிடம் அடைக்கலம் கேட்டு சென்றாள் மகாமாயா அப்பனே பேட்டைக்கு ரக்ஷா கேலியே மகாமாயா தனது மகனை காப்பதற்காக மேவாடுக்கே ராணா ராஜா ராஜசிங்கே பாஸ் ஜாத்திகை மேவாட் மன்னரான ராஜா ரா ராணா ராஜசிங்கிடம் கே செல்கிறாள் டுவெல்த் ஒன் காசிம் உல்லா கோன்கை காசிம் உல்லா யார்

அவுரங்கசீப்பின் மனைவியிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ராஜசிங் அவுரங்கசீப் கி கோ ராஜசிங் அவுரங்கசீப்பின் மனைவியை துரன் சுட்காரா தேக்கர் உடனடியாக விடுதலை செய்து இஜ்ஜத் கே சாத் மரியாதையுடன் பாதுஷா கே பாஸ் பேஜ்நா சாகுதேகன் அவுரங்கசீப்பிடம் அனுப்பிவிட விரும்பினார் ஃபோர்டீன் ஒன் மகாமாயா கோ கியா தண்டு தேத்தீக இது சென்னை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்ததினால சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சிக்க வேண்டாம் மகாமாயா அவுரங்கசீப்பின் மனைவிக்கு என்ன தண்டனை தருகிறாள் மகாமாயா கோ குச்சி நகின் கர்த்தி மகாமாயா பேகமை ஒன்றும் செய்யவில்லை உஷே உசே ஷமா கர்கே பேஜி தேத்திகை அவளை மன்னித்து அனுப்பிவிடுகிறாள் எஹி ராஜபுத்தோன்கா பதிலாகை இதுவே ராஜபுத்திரர்களின் பழிவாங்கல் ஃபிஃப்டீன் கோ கிஸ்னே பந்தி பனாயா ஷாஜஹானை யார் கைது செய்தார் கோ உன்கா புத்திர அவுரங்கசீப்னே பந்தி பனாயா ஷாஜஹானை அவரது மகனான அவுரங்கசீப் கைது செய்தார் சிக்ஸ்டீன் ஒன் அவுரங்கசீப் கைசா பாஷாக் பனா அவுரங்கசீப் எவ்வாறு அரப் அரசராக உருவானார் அவுரங்கசீப் அப்னே படேபாயி தாராக்கோ சே ஹராக்கர் அவுரங்கசீப் தனது அண்ணனான தாராவை சூழ்ச்சியால் தோற்கடித்து பித்தாக்கோ அப்பாவை பந்தி பனாக்கர் கைது செய்து குத் பாஷாக் பன்கையா அவரே அரசராக மாறினார் செவன்டீன் ஒன் கே அனுசார் ஷாஜஹானின் கருத்துப்படி திவார் பனானேகா உத்தேசிய கியாக சுவர் கட்டுவதற்கான நோக்கம் என்ன கே அனுசார் சிந்தா ரஹ்னே வாலோன்கோ அலக் அலக் ரக்ன கேலியே தீவாரேன் பனாயி ஜாத்திகைன் வாழும் மக்களை தனித்தனியாக வைப்பதற்காகவே சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன தீவாரேன் பனாயி ஜாத்திகைன சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் எயிட்டீன் ஒன் ஷாஜஹானே காரிகாரோன் கே ஹாத் கியோன் கட்வாயேன் ஷாஜஹான் காரிகாரோன ஆர்டிசன்ஸ் கைவினைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களின் கைகளை ஏன் வெட்டினார் ஷாஜஹானே சோச்சாக்கி ஷாஜஹான் யோசித்தார் என்னவென்றால் துனியா துனியாவின் உலகில் தாஜ்மஹல் ஜெய்ஸா தூஸ்ரா மெஹல் தாஜ்மஹலை போன்று வேறொரு கட்டிடம் பனானா நகிஞ்சாகியே உருவாக கூடாது என்று விரும்பினார் இஸ்லியே எனவே உன்கோனே அவர் காரிகாரோன் கேஹாத் கட்வாயே கைவினைஞர்களின் கைகளை கட்டினார் காரிகாரோன் அப்படின ஆர்டிசன்ஸ் அப்படின் ஆர்டிசன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஜஹானாரா கோன்கை இது சென்னை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்ததினால சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிக்க வேண்டாம் ஷாஜஹான் அவர் மும்தாஜுக்கு பெஹிலீசந்தான் ஜஹானாராக ஷாஜஹான் மற்றும் மும்தாஜின் முதல் குழந்தை ஜஹானாரா செகண்ட் ஒன் பரத் ஸ்ரீராம்ஸே கஹான் மில்தாக பரதன் ஸ்ரீராமரை எங்கு சந்தித்தான் இது சென்னை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்ததுனால சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சுக்க வேண்டாம் பரத் ஸ்ரீராம்சே சித்ரகூட் மேன் மில் பரதன் ஸ்ரீராமனை சித்ரகூட்டில் சந்தித்தான் ஃபோர்த் ஒன் ஸ்ரீராம் புஷ்பக் விமான் மேன் பைட்கர் கஹான் பகுஞ்சே இதுவும் சென்னை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்துருச்சு அதனால் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்க வேண்டாம் ஸ்ரீராம் புஷ்பக் விமான்மேன் பைட்கர் ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து கொண்டு பரத்வாஜ் முனிக்கே ஆசிரமம் பகுஞ்சே பரத்வாஜ் முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் ஃபிஃப்த் ஒன் கிசே ஸ்ரீராம் மான்கர் சிம்ஹாசன் பர் ரக்கர் பரத் சாசன் கர்த்தாக இது தமிழ்நாடு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்ததுனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை படிக்க வேண்டாம் எதை வந்து ஸ்ரீராமராக கருதி பரதன் ஆட்சி செய்து வந்தான் பாதுகாவோன் கோகி பாதினிகளையே ஸ்ரீராம் மான்கர் ஸ்ரீராமராக கருதி சிம்ஹாசன் பர்ரக்கர் சிம்ஹாசனத்தின் மீது வைத்து பரத் சாஷன் கர்த்தாக பரதன் ஆட்சி செலுத்தி வந்தான் சிக்ஸ்த் ஒன் எதி ஸ்ரீராம் வாபஸ் நகின் லௌதோ ஒருவேளை ஸ்ரீராமர் வனவாசத்திலிருந்து திரும்பி வரவில்லை என்றால் பரத்னே பரத்தினே கியா கர்னேக்கா நிச்சய்கியா பரதன் என்ன செய்ய முடிவு செய்திருந்தான் இது தமிழ்நாடு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்ததுனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை படிச்சுக்க வேண்டாம் பரத்னே கஹா பரதன் கூறுகிறான் எதி ஸ்ரீராம் வாபஸ் லவுட்கர் நகின் ஆயேங்கேதோ ஒருவேளை ஸ்ரீராமர் வனவாசத்திலிருந்து திரும்பி வரவில்லை என்றால் பரத் நகின் ரஹேகா பரதன் இருக்க மாட்டான் என்றும் அவர் ஷாசன் ஸ்ரீராம்கி பாதுகாயேன்கீ கரேங்கி மேலும் ஸ்ரீராமரின் பாதுகைகள் மட்டுமே ஆட்சி செய்யும் என்று கூறுகிறான் செவன்த் ஒன் பகாசுர் கியா கர்த்தாத்தா பகாசுரன் என்ன செய்து கொண்டிருந்தான் சென்னை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்ததுனால இதை சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்க வேண்டாம் பகாசுர் ராஜா கோ தபாகர் பகாசுரன் ராஜாவை அடக்கிவிட்டு குத்து தானாகவே சத்கி ரக்ஷா கர்த்தாத்தா அனைவரையும் பாதுகாத்து வந்தான் எயித் ஒன் பிராமன் கே கர் சபோ கே க்யோன் ரோ ரஹே தே பிராமணர் வீட்டில் எல்லா மக்களும் ஏன் அழுதாங்க அவங்க ஆற்றுல அப்படின்னு கேட்குறாங்க இது தமிழ்நாடு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்ததுனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சுக்க வேண்டாம் ராட்சஸ் பகாசுர்கா ராட்சசன் பகாசுரனுக்கு உணவாகும் முறை உஸ்தீன் அந்நாளில் கே பரிவார் காத்தா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தவங்க வந்து பகாசுரனுக்கு பலியாகணும் இப்போ வந்து பிராமணரோட வீட்டு டான் வருது இஸ்லியே கர்கே சப்லோ ரோர் ரகேத்தே அதனால எல்லாரும் அழுகிறாங்க அவங்க வீட்டில் நைன்த் ஒன் ஞாய்கி ஜித் ஏகாங்கி கிஸ் நாட்ட்பர் ஆதாரித்துக எந்த நாய்க்கி ஜீத் வந்து எந்த நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க நாய்கி ஜீத் அங்கிரேசிக்கே மகா நாட்டக்கார் நாயக்கி ஜீத் நாயக்கி ஜீத் வந்து ஆங்கிலத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளரான வில்லியம் கே பிரசித் நாடக் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களால் எழுதப்பட்ட பிரசித்தி பெற்ற நாடகமான மெர்ச்சண்ட் ஆஃப் வேனிஸ் பர் ஹை மெர்ச்சண்ட் ஆஃப் வேனிஸ் இதை தழுவி எடுக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாடு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்ததினால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சிக்க வேண்டாம் ஸோ இவ்வளோ தான் இதை நல்லா படிச்சுக்கோங்க இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆப்கு தன்யவாத்